பழகை வீட்டில் வாழ்ந்த செந்தாமரை வாழ்வில் ஒளி பிறந்தது. டத்தோட்டி மோகன் புதிய வீட்டில் குடியேற்றி புதிய சூழலில் தீபாவளி கொண்டாட வைத்துள்ளார். தேசம் செய்திகள் குணாலன் மணிகம், ஒளிப்பதிவாளர் ஹரி ஸ்ரீனிவாஸ். பழகை வீட்டில் வாழ்ந்த செந்தாமரை வாழ்வில் டத்தோட்டி மோகன் மூலமாக ஒளி பிறந்தது. அழகிய வீட்டில் குடியேற்றி புதிய சூழலில் தீபாவளி கொண்டாட்டத்திற்கு தயாராகிவிட்ட அந்த ஏழை குடும்பம் ஆனந்த கண்ணீரில் மகிழ்ந்தது. உலுஸ்லாங்கூர் உலுபர்னாம் கம்போங் கிளாங் பாப்பான் இடுமிடத்தில் ஒரு புறம்போக்கு பகுதியில் உள்ள வீட்டில் கடந்த 10 ஆண்டுகளாக 7 பிள்ளைகளுடன் வாழ்ந்து வந்த செந்தாமரையின் துயரம் உலுஸ்லாங்கூர் மாயிக்கா தொகுதி தலைவர் சிகுபாலா மற்றும் பர்னாம் ஜயா மாயிக்கா கிளை தலைவர் திரு மாரிபுத்து மூலமாக உலுஸ்லாங்கூர் நாடாளுமன்ற தொகுதி ஒருங்கிணைப்பாளரும் மாயிக்கா தேசிய உதவி தலைவருமான டத்தோட்டி மோகன் பார்வைக்கு கொண்டு செல்லப்பட்டது. இந்த வீட்டை நேரில் பார்வையிட்ட டத்தோட்டி மோகன் அதிர்ச்சியில் உறைந்தார். கவலையில் மனமுடைந்து போனார். இந்த நவீன காலத்தில் இப்படியும் வாழ்கிறார்களா என்ற கேள்வியோடு செந்தாமரைக்கு உதவ முன் வந்தார். செந்தாமரை அருகிலுள்ள பெட்ரோல் நிலையத்தில் பகுதி நேரமாக வேலை செய்து வருகிறார். இவரது கணவர் காளியப்பன் உடல் ஊனமுற்றவர். லாரி உதவியாளராக வேலை செய்து வருகிறார். அந்த புறம்போக்கு பழகை வீட்டில் இருந்து 2 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள அரசாங்க பிபிஆர் திட்டத்தில் கட்டப்பட்ட தமான் டானாவ் தரை வீட்டை மாதம் 300 வெள்ளிக்கு வாடகைக்கு எடுத்தார். 1 வருடத்திற்கு வாடகையை செலுத்தினார். அந்த வீட்டை புதுப்பித்து தளவாட பொருட்கள், கட்டில் மெத்தை, மேஜை நாற்காலி, தொலைக்காட்சி பெட்டி என்று அடிப்படை பொருட்களை தொழிலதிபர் டத்து கணேசன் மற்றும் திரு தியாகு ஆதரவில் வாங்கி போட்டார் டத்தோட்டி மோகன். செந்தாமரையின் பழைய வீட்டிற்கு வந்து 7 பிள்ளைகளுடன் அவரை தமது காரில் அழைத்துக் கொண்டு புதிய வீட்டில் குடியேற்றினார். புதிய வீட்டில் சிறப்பு வழிபாடுகள் நடத்தப்பட்டன. செந்தாமரையின் பிள்ளைகள் நன்றாக படிக்க இந்த பேருதவி நல்கப்பட்டுள்ளதாக டத்தோட்டி மோகன் செய்தியாளர் சந்திப்பில் கூறினார். அனைவருக்கும் வணக்கம். அதாவது குறிப்பா பத்திரிகை நண்பர்கள் எல்லாம் தூரத்திலிருந்து வந்திருக்கீங்க, ரொம்ப நன்றி. இந்த வேலையில் வந்து இன்றைக்கு நீங்கள் பார்த்தீங்களா, தீபாவளி முன்னிட்டு அதை குறிப்பாக ஒரு நம்ம தீபாவளிக்கு வந்து நமக்கெல்லாம் தெரியும் ஒளி வந்து நமக்கு ரொம்ப முக்கியம். ஒரு ஒளி கொடுக்கறத குறிப்பாக ஒரு குடும்பத்துக்கு ஒரு 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 மாற்றத்தை கொண்டு காட்டணுன்றதுக்காக தான் அதை தொகுதி மாய்க்காவோட ஏற்பாடு. அதில் பார்த்தீங்களா இன்றைக்கி இவங்களோட சூழ்நிலை, செந்தாமரை ஒரு குடும்பத்தோட சூழ்நிலையை பார்த்திங்களா, கடந்த ஒரு 10 வருஷமாக அந்த வீட்டில் நம்ம அதை வந்து இங்கே அந்த வீட்டில் இருந்துகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஏன்னா நீங்கள் பார்த்தீங்களா, அவங்களுக்கு 7 பிள்ளைங்க மற்றும் அவர் கணவர் வந்து ஒரு ஓகேயோ, அண்ணா டெய்லி சம்பளத்தில் வேலை செஞ்சுட்டு இருக்கார். அவர் இவங்களுக்கு இப்போ பெட்ரோல் செக்ஷனில் பார்ட் டைமில் ஒரு 900 ரூபாய் கிடைக்குது. பிறகு கபஜி கடலில் ஒரு 450 ரூபாய் கிடைக்குது. இதுதான் வந்து அவங்களோட வருமானம். ஸோ நாங்கள் பார்த்தோம் அந்த அங்கே இருக்கிற வீடோட சூழ்நிலையை பார்த்தீங்களா, அவங்க வந்து வாடுறதுக்கு அங்கே உள்ள ஒரு சூழ்நிலை சரியில்லை. அதாவது குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா வீடு இருக்கலாம், ஏதோ இருக்குது நினைக்கலாம், ஆனால் நீங்கள் அந்த வீட்டோட சூழ்நிலை அங்கே இருக்கிற நிலைமையை பார்த்தீங்களா, அந்த வீடு என்றைக்கு உடஞ்சி விழுவுன்னு தெரியாது. செந்தாமரையின் குடும்பத்திற்கு வட்டார மாயிக்கா தலைவர்கள் அடிப்படை பொருட்களை கடந்த பல ஆண்டுகளாக வழங்கி வந்துள்ளனர். ஆகையால் மாயிக்காவிற்கும் இந்த குடும்பத்திற்கும் நெருங்கிய தொடர்பு உள்ளது. செந்தாமரையின் பிள்ளைகள் நல்ல சூழலில் படித்து வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும். இந்த குடும்பத்திற்கு உதவி வழங்க தாம் எடுத்த முயற்சிக்கு ஒத்துழைப்பு வழங்கிய வட்டார மாயிக்கா தலைவர்கள் செகுபாலா, ஐயா மாரிமுத்து உள்ளிட்ட அனைவருக்கும் செனட்டர் டத்தோட்டி மோகன் நன்றி தெரிவித்துக் கொண்டார். செந்தாமரை குடும்பம் புதிய சூழலில் தீபாவளி கொண்டாட வழிவகுத்த டத்தோட்டி மோகன் அவர்களுக்கு அக்குடும்பம் நன்றி தெரிவித்துக் கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது. வணக்கம். இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். அதாவது இந்த தீபாவளி வந்து ஒரு மாற்று கருத்து உள்ள தீபாவளி. ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கோவிட் வந்து ஒரு பெரிய தாக்கத்தை வந்து உருவாக்கியிருக்கு. இதனால் வந்து நம்ம வந்து வெளியே போயிட்டு போக முடியாத ஒரு சூழ்நிலையாக வீட்டோட குடும்பத்தோடு கொண்டாட வேண்டிய சூழ்நிலையாகிடுச்சு. அதாவது தீபாவளி முன்னிட்டு நம்மளால் முடிஞ்ச சில விஷயத்தை நம்ம செய்யலாம். உதாரணம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி செந்தாமரை குடும்பத்துக்கு நாங்கள் எல்லாம் நண்பர்கள் எல்லாம் சேர்ந்து இன்றைக்கி வந்து அவங்களோட வாழ்க்கை தரத்தை மாற்றிருக்கோம். அந்த மாதிரி நீங்கள் அங்கங்கே இருக்கிற இடத்துல கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சாலும் சரி, முடியாதவங்களுக்கு கஷ்டப்படுறவங்களுக்கு ஏதாச்சும் செஞ்சு உதவி செய்யுங்க. இனிய கிறந்த தீபாவளி நல்வாழ்த்துக்கள்.